வணக்கம். இனியவே இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா? இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா, சார் நீங்கள் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இன்றைக்கி நிறைய வருது, எல்லா செலிப்ரிட்டியும் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹே அப்படின்னு தோனியிலேருந்து டெண்டுல்கர்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, அந்த டிஸ்க்ளைமர் கேட்ட உடனே எங்களுக்கு பயம் வந்துடுது. ஓகே, இந்த டிஸ்க்ளைமருங்கிறது வந்து என்னென்னா, தட்ஸ் கால்டு ஸ்டாச்சுட்டரி வார்னிங். இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கிறது கண்டிப்பாக சொல்லணும். இதே ஸ்டாச்சுட்டரி வார்னிங் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சொல்லணும், ஆனால் நிறைய பேர் சொல்கிறது இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். போன August 2020 5400 வித்த ஒரு கிராம் தங்கம் இன்றைக்கி 4500 தான் விற்குது. அப்போ அன்றைக்கி வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி லாஸ் தான். ஆனால் யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா நிறைய இறங்கியிருக்கு, யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் 8% 10% 8% இருந்தது, இன்றைக்கி 5% தான் இருக்குது. அப்போ மியூச்சுவல் நீங்கள் எஃப்டியில் போடும்போது 2 வருஷம் கழித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. அப்போ யாருமே டிஸ்க்ளைமர் சொல்லலை அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம சேஃப்னு நினச்சிட்ருக்கோம். மியூச்சுவல் ஃபண்டில் சொல்கிறதுனால இல்லை, இதில் ஏதோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ப்ராடாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து என்ன, ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிப்பாங்க. டெட்டுன்னா வந்து கடன் சார்ந்த பத்திரங்கள் அந்த மாதிரி, அதாவது மோஸ்ட்லி சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி, கில்ட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8% மேக்ஸிமம், அவ்வளோதான் கிடைக்கும். அதே சமயத்தில் ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்விட்டியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதிலேயே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் இருக்குது, டெட் மியூச்சுவல் ஃபண்டும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபண்ட்ஸும் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாலட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மேலேயும் கீழேயும் போகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒருத்தர் வந்து 2020 ஜனவரியில் 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, March 23, 2020 எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 டேஸ் அதில் வந்து 10 லட்சம் போட்டது 7 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. ஓகேயா? பட் அன்றைக்கி என்டையர் வேர்ல்டு இஸ் லாக்டு, நம்ம நினச்சா கூட வெளியில் வர முடியாது, எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த வேல்யூவை நினச்சி நம்ம கவலைப்படாமல், எதுக்காக நம்ம போட்டோம், அந்த 3 மாதத்துக்காக போடல, நான் 10 வருஷத்துக்கோ 15 வருஷம் கழிச்சோ என்னுடைய குழந்தையோட எஜுகேஷன் அல்லது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து 20 வருஷம் இருக்குது, அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதை பற்றி கவலைப்படலை. இப்போ என்ன ஆச்சுன்னா, 23 மார்ச் 2020 இன்றைக்கி நவம்பர் மாதத்தில் இருக்கோம், 2021 வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 லட்சம் ரூபா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. ஸோ 10 வந்து 7 ஆகி இன்றைக்கி 18 லட்சம் ரூபா இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஃபால் இருக்கு இல்லையா, அந்த ஃபாலை நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தகுதியான ஆள் கிடையாது. இந்த ஃபால் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குங்கிறத நான் அப்ரண்ட்டாக சொல்கிறேன். இந்த ஃபால் நான் சொன்னேன் இல்லையா, கோல்டில் இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் இருக்குது, அதெல்லாம் சொல்லலை. அல்லது நீங்கள் வந்து அவங்க சொல்லலைங்கிறதுனால அது சேஃப் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஃபால் இருக்கும். அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ரெகுலேட்டரி வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் யாருமே நீங்கள் போட்ட மியூச்சுவல் ஃபண்டு பணத்தை யாரும் எடுத்துகிட்டு ஓடவே முடியாது. அதே சமயத்தில் இந்த ஏற்ற இறக்கத்தை நீங்கள் பொறுத்துக்கணும். நீங்கள் லாபம் வந்தாலும் நீங்கள் தான், நஷ்டம் வந்தாலும் இருக்கணும். இந்த ஏற்ற இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஏற்ற இறக்கம் கம்மியாகும் அப்படின்னா, லாங்கர் த டியூரேஷன். இன்ஷியல் பீரியடில் வந்து அந்த வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக தெரியும். லாங்கர் பீரியட், இப்போ ஒரு வேலைக்கே சேர்றோம், சேர்ந்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து புதுசாக ஜாபுக்கு வந்திருக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு அதை பற்றி தெரியாது. அப்புறம் ஓவர பீரியட் வந்து என்ன ஜாபு, ஒருத்தரோட எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன அந்த ஜாபுக்கான இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா
மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு சீசன்டு ப்ரோ அது மாதிரி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய க்ரோத் இது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனா பண்ண முடியாது. ஈவன் ப்ளஸ் டூ வரையும் ஒருத்தர் படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் விட்டாங்கன்னா மொதல் வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த ப்ளஸ் டூ படித்த பையனை தூக்கி இன்ஜினியரிங் காலேஜில் போட்டால் ஒன்றும் புரியாது. பட் அந்த ஃபஸ்ட் இயரை பார்த்துட்டு அவர் ஓடாமல் ஓகே அந்த ஒரு டிரான்சிஷன் அந்த ஒரு ஒன் இயருக்கு இதாக இருக்கும். அப்புறம் த்ரீ தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீண்டகால அடிப்படையில் வந்து 100% சேஃப். ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து கம்மியாகலாம். அது வந்து பிகாஸ் எனி மார்க்கெட் நம்ம வந்து இன்டைரக்டாக வந்து வி ஆர் இன்வெஸ்டிங் இன் அ பிஸ்னஸ், பிஸ்னஸ்க்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால தான் அந்த இது இருக்கக்கூடிய லாங் டேர்ம் கோல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எஸ்பெஷலி ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்ட் ஹைலி ட்ரான்ஸ்பரண்ட்டு டெய்லி அதோடைய வேல்யூ என்ன எதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு வந்து சேஃபான முதலீடு தான். ப்ரொவைடட் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா எல்லாமே நமக்கு டைம் இருக்குது. டே இன் அண்ட் அவுட்டுடைய வேல்யூ சொல்கிறதுனால மட்டும் நம்ம கொஞ்சம் அதை பார்த்து நம்ம வந்து டென்ஷன் ஆகிடுறோம், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நீண்ட காலம் முதலில் டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்டை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.